ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்இபி பில் எப்படி மொபைல் மூலிமா ஆன்லைனில் பே பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் சர்ச்சிங்கில் டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டான்ஜிகோ ஆன்லைன் பேமெண்ட்னு இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி டான்ஜிகோவில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா குயிக் பேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நோ ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்யூர்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லோடிங் ஐட்டம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ கன்சியூமர் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. கன்சியூமர் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் பே பண்ண பில்லுலேயே கொடுத்துருப்பாங்க. நான் சைடில் வந்து பில்லில் எந்த இடத்துல இருக்குதுன்னு வந்து சொல்கிறேன். கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களோட பில்லில் எந்த நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஸோ நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் எல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் என்ட்ரு பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைனா தேவையில்லை. அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எந்த மாதிரி கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சாவை என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் பேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு லோடிங் ஐட்டம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கன்சியூமர் நம்பர், கன்சியூமர் நேமு, கன்சியூமர் அட்ரஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. பில் அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டியூ டேட் கொடுத்துருப்பாங்க. டியூ டேட்னா லாஸ்ட்டாக நீங்கள் கரண்ட் பில் பே பண்ணுறதுக்கான டேட். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணலினா அதுக்கப்புறம் பே பண்ணால் நீங்கள் ஃபைனோட சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பே பண்ணிடுங்க. பே பில்லுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லோடிங் ஐட்டம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கீழே வந்து பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கார்டு மூலிமா பே பண்ணுறீங்களா இல்லை வந்து நெட் பேங்கிங் மூலிமா பே பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நான் வந்து கார்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாத்துக்கிட்டையும் கார்டு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏடிஎம் கார்டோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லோடிங் ஐட்டம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். எல்லாமே டீட்டெயிலாக மேலே கொடுத்துருப்பாங்க. கன்சியூமர் நம்பர், நேம் இதெல்லாமே எல்லாம் பார்த்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு டிக் விழுந்துடும். அடுத்ததாக கன்ஃபார்ம் பேங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டான்ஜிகோன்னு சொல்லி இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒன்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த பேமெண்ட்டில் வந்து பே பண்ணுறீங்களோ அந்த பேமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெபிட் கார்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரூபேங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ரூபே கார்டாக இருந்தால் ரூபேங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரையும் லோடிங் ஆகும் உங்களோட நெட்ஒர்க்கை பொறுத்துட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஸோ லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கார்டு நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் மந்த் வந்து ஏடிஎம்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன மந்த்தோ கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இயர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சிவிவி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஏடிஎம் கார்டோட பேக் சைடில். ஸோ அந்த நம்பர் இன்னும் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே என்டர் பண்ணதுக்கப்புறம் கார்டு ஹோல்டர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் புக்கில் எந்த மாதிரி நேம் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த நேமை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே என்டர் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்கில் என்ன நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதாவது ஏடிஎம் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் டைம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஓடிபி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சமிட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இபி பில் வந்து பே பண்ணியாச்சு ஆன்லைன் மூலியமாகவே. நீங்கள் இது வந்து பிரிண்ட் எடுக்கிறதுனா பிரிண்ட் எடுத்துக்கலாம். ரெசிப்ட் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்கள் கரண்ட் பில் வந்து மொபைல் மூலியமாகவே பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.